ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகவி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஸ்டாண்ட்டு தான் பண்ண போகிறோம் எம்டிஆான ஊதுபத்தி பாக்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ளவர் ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஆருக்குரிய ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக் பண்ண தேவையில்லை இது வந்துட்டு ஃப்ளவர் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால நம்ம வந்துட்டு பேக் சைடு பண்ண தேவையில்லை ஃப்ரண்ட்டு ஃபோர் சைடும் பண்ணால் போதும் நல்லா கேப் இல்லாமல் கலர் பண்ணிக்கோங்க கேப் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மேலே நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் அதனால் கேப் இருந்தாலும் தெரியாது இப்போ வந்துட்டு ஷீட் எடுத்துக்கோங்க ஃபேம் ஷீட்டில் பார்த்திங்கன்னா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம் ப்ளைன் ஷீட் ஒன்று கிளிட்டரில் ஃபர்ம் ஷீட் இருக்குது கிளிட்டர் ஷீட்ன்னு சொல்லுவாங்க அது ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்கொயரில் இருந்து தான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர் பண்ணிட்டேன் ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு சென்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்கொயரையும் நம்ம வந்துட்டு பெட்ரல் ஷேப்க்கு கட் பண்ண போகிறோம் பாருங்கள் எஜ்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஷேப் எல்லா பக்கமும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு ப்ளைன் ஃபார்ம் ஷீட் ஃப்ளவரும் கிளிட்டர் ஷீட் ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவரையும் அயன் பாக்ஸில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளவரையும் அயன் பாக்ஸ் மேலே வச்சிங்கன்னா ஹீட் ஆகி அந்த கரெக்டான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அந்த அயன் பாக்ஸ் மேலே வச்சிங்கனாவே அதுவே கொஞ்சம் உப்பி வந்து கீழே விழுந்துரும் ஹீட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க எல்லா ஃப்ளவரையும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம் இந்தளவுக்கு கண்டிப்பாக கேப் வரும் ரொம்ப க்ளோஸால அவங்களால ஸ்டிக் பண்ண முடியாது இந்தளவுக்கு ஸ்டிக் பண்ணாவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போது அங்கங்கே வந்துட்டு நம்ம ஒயிட் கிளிட்டர் ஷீட்டை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் கிளிட்டர் ஷீட்டையும் அங்கங்கே ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் நம்ம சென்டரில் வந்துட்டு கோல்டன் கலர் டச் அப் பண்ணிக்கலாம் பிளைனாக இருக்குல்ல அதனால இது மாதிரி பண்ணிவிட்டால் நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்